ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது காலையில் டெய்லி ருட்டீனாக வந்து எல்லாமே பண்ணுறது எல்லாமே சொல்லிட்டுருக்கேன். இதில் வந்து எல்லா ப்ராஃபிட் இருக்குது, பட் அதை காட்டில் வந்து விற்கிறதுல, ஸோ இதை வளர்க்குறதுல, ஸோ எவ்வளோ டிஃபிகல்ட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் அவ்வளோக்கும் சொன்னதில்லை. ஸோ அதை பற்றி அந்த வீடியோ இருக்க போதுங்க. அதாவது ஃபஸ்ட்டு எடுத்துலையும் பார்த்தீங்கன்னா இதை வளர்க்குறதுங்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, ஒரு இப்போ நான் வந்து பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சுருக்கேன். ஸோ படிச்சுட்டு மற்றவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா என்னடா மீன் வளர்க்குறியா அப்படின்வாங்க. ஸோ ஏன் அதுதான் நான் நினைப்பேன், ஏன் படித்தது இது பண்ணக்கூடாதா என்னென்னா வந்து பெரிய பெரிய இப்போ தீவன தொழிற்சாலையில் வந்து நான் ஒரு பெரிய ஒரு சூப்பர்வைசராக இருக்கேன், ஸோ அப்படி இருக்குன்னு சொல்கிறது அப்படி இருக்குன்னு சொல்கிற வந்து பெருமையாக நினைக்கிறாங்க. பட் என்னென்னா அதே வந்து தீவன முட்டை வந்து வாங்கி இதை விவசாயத்துக்கு போடுறது. ஸோ என் ஃப்ரெண்டுமே அதான் சொல்லுவான், டே ஃபார்மிங் பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸி இல்லைடா, ஸோ இங்கே நினைக்கிறவங்களே இதாக நினைக்கிறாங்க. ஸோ அப்படிலாம் வந்து நிறையா இது இருக்குது. அதை காட்டில் வந்து பார்த்திங்கன்னா விற்கிறதுல ஸோ நிறையா பிரச்சனையும் இருக்குங்க விற்கிறதுல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விற்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா விற்கிறதுல என்னடா பிரச்சனை, ஸோ அப்படின்னு நினச்சிங்கன்னா விற்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உற்பத்தி பண்ணுறது கூட ஈஸிங்க. ஸோ விற்கிறது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான கஸ்டமர் வரணும். இப்போ வந்து நம்ம யூடியூப்லேயே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போட்டோன்னா எல்லாருமே கொரியர் போட சொல்லுவாங்க. ஸோ நம்மளும் வந்து கொரியர் போடுறாங்க அப்படின்னு சொன்னாலுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே கேட்டு வந்து எல்லாம் ஓகேங்க சரிங்க பார்க்குறேங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்மனு வச்சுருவாங்க. ஸோ அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா நான் நேரில் வரவங்களுக்கு மட்டும்தான் இது, ஏன்னா என்ன தான் சொல்லுவாங்க பட் நிறைய பேர் வந்து இப்போயுமே சொல்லுவீங்க ப்ரோ நான் கொரியர் வாங்குறேன் ப்ரோ அப்படின்னு எல்லாருமே வந்து ஜஸ்ட் இதுக்காக சொல்லுவாங்க. பட் என்னென்னா ரியாலிட்டின்னு வரப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து இதாகும். அது போக வந்து விற்கிறதுங்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நம்மள்ட்ட கம்மியாக தான் இருக்கும். இப்போ வந்து என்ன தான் வந்து இப்போ நானுமே வந்து எங்காவது வந்து காய்கறி இந்த ரோட்டில் இது போட்டிருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட எடுக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரேட்டு கம்மின்னு தெரியும், பட் இருந்தாலும் வந்து பார்கெயின் பண்ணுவோம். ஸோ ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கரெக்டாக பராமரிக்கிறது தாங்க. ஸோ குளிர் டைமு எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக மூடி வச்சுட்டு ஸோ நைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே நிறைய வேலை செய்யணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஃபீடிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்றோமோ இல்லைங்களோங்க, கரெக்டாக காலையில் வந்து தீனி எல்லாமே வச்சிடணும். ஆனால் வந்து இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா எல்லாமே இது இல்லாட்டி வந்து அடிச்சுக்கிற பிரச்சனை, ஸோ நிறையா குட்டியை சாப்பிட்ற பிரச்சனை, ஸோ நிறையா இதனால தான் வருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று இருக்குது, தண்ணி வந்து அழுக்கானுச்சுன்னா சேஞ்ச் பண்ணணும். ஸோ எல்லா பிரச்சனையும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இறப்புங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இறப்பு கூட கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிடலாங்க. ஸோ அப்பப்போ எப்போயாவது இறப்பு வரும், சரி இறப்பு கூட கண்ட்ரோல் பண்ணும். அதேமாதிரி வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா இறப்புன்னு வந்துச்சுன்னா வச்சுக்கோங்க, இது வந்து பார்த்திங்கன்னா மற்ற தொழில் மாதிரி இல்லை. ஸோ மற்ற தொழிலில் ஒரு தப்பாச்சுன்னா சும்மா அந்த ஒரு ரெண்டு நாளுக்கு வந்து அது ஒரு மைண்டுக்குள்ளே போட்டு இது உறுத்திட்டே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தப்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மறைஞ்சிரும். பட் இதில் நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணி இப்போ ஃபீடிங்கே கொடுக்காம விட்டு மீனுக்கு இது இறந்துருச்சோ மீனோ இல்லை நான் வந்து பேர்ட்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன், ஸோ அதுக்கு இது இறந்துருச்சுன்னா அந்த கடைசி வரைக்குமே நம்ம என்ன தான் வந்து எத்தனை மீன் எத்தனை இது வந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இது வந்து கண்டிப்பாக மறக்க முடியாது. ஸோ அது ரொம்ப ரொம்ப ஃபீலிங்காகவே இருந்துகிட்ருக்கும். ஸோ இது மாதிரி இந்த இதில் வந்து இவ்வளோ பெரிய டிஃபிகல்ட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ப்ரீடிங் ஆகுதா, ஸோ அதெல்லாம் வந்து செக் பண்ணணும். ஸோ கரெக்டாக வந்து இதாகுதா, ஓகே இந்த மீன் வந்து இந்த டைமில் குட்டி போட போகுது அப்படிலாம் வந்து நம்மளுக்கே போக போக வந்து நம்மளே வந்து ஒரு மினி டாக்டராக கூட ஆயிடுவாங்க இதில். பட் என்னென்னா இது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாப்பினஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் என்னென்னா கரெக்டான டைமில் எங்கேயும் வெளியே போக முடியாது. ஸோ நிறையா இது இருக்குங்க வெளியிலாம் வந்து பார்த்திங்கன்னா. இப்போ வந்து நான் வந்து எங்கே டூருக்கு இதை ஏதாவது பிளான் பண்ணுறேன்னு நான் வந்து அதிகபட்சம் ஒரு ரெண்டு நாள் தான் பிளான் பண்ண முடியும். ஸோ ரெண்டு மூணு இந்த மூணு நாள் போகிறது ஒரு பத்து நாள் போகிறது அந்தாலும் வந்து இப்போலாம் நான் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா வந்து அதில் அவ்வளோ டிஃபிகல்ட்டி இருக்குது. ஆனால் வந்து வெளியில் போயிட்டால் தீனி நம்ம யார் வைப்பா, ஸோ தண்ணி வைக்கிற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போலாம் ரெண்டு நாள் தான் பிளான் பண்ணுறேன். ஸோ ரெண்டு நாளுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி நாள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேலைங்கிறது ரொம்ப ரொம்ப ஹெவியாக இருக்குங்க ஓகேங்களா. பட் வந்து மற்ற தொழிலில் கட்டின இது இந்த இதில் என்னடா பெஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பிடிச்சது. பட் பிடிச்சது கட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு வருமானம் ஒன்று வரணும்ல. ஸோ சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து அதிக லாபமும் இருக்குது, பட் அதை காட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நஷ்டமும் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன சொல்கிறது, ஒரு ஃபார்மிங் லைனோ இல்லை எந்த இதுவுமே இல்லை, இது வந்து ஜஸ்ட் ஒரு இதுக்காது என்னடா பார்க்குறீங்களா என்னடா தம்பி இதாக இது இதாக வளர்க்குறேன் அப்படின்பாங்க. பட் என்னென்னா இதில் வந்து ப்ராஃபிட்டுன்னு இருக்குங்க. பட் அதை சொன்னோம்னா நம்மளும் தம்பி எனக்கும் ரெண்டு பேர் கூட அப்படின்பாங்க, அது வேறு விஷயம். பட் இருந்தாலும் எடுத்த உடனே மக்களுக்கு வந்து இதை பற்றி விழிப்புணர்வுங்கிறதே ஒரு இதில், அதாவது இன்றைக்கி இருக்க சூழ்நிலை வந்து எல்லா தொழிலும் தப்பு இல்லை. பட் என்னென்னா நம்ம வந்து ஒரு மாத சம்பளத்துக்கு ஒரு 15,000 ஒரு 20,000 செய்கிறது வந்து பெருமையாக நினைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சொந்த தொழில் வந்து இதை வந்து செஞ்சு அந்த அளவுக்கு எடுக்கலாம்னா கண்டிப்பாக எடுக்கலாங்க. பட் என்னென்னா இதை வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு பெருமையாக நினச்சாங்கன்னா பரவாயில்ல,
இதை வந்து செய்கிறவனே வந்து வேண்டாம் செய்யாத அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி இருக்க சூழ்நிலை இருக்குது. பட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்குமே பெரிய பெரிய அக்யூரியம் ஷாப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களாம் டேர்ன் ஓவராக பார்த்திங்கன்னா டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 lakh எடுக்கிறாங்க. பட் வந்து என்னென்னா என்னதான் எடுத்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே அந்த மைண்ட் செட் வந்து மாறாதுன்னுமாங்களே. ஸோ நீ வந்து இதுதான் நீ வந்து இந்த இது செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இன்றைக்குமே சூழ்நிலையெல்லாம் வந்து இந்த இதெல்லாம் மீன்லாம் வந்து சரி வளர்க்கக்கூடாது ஸோ அப்படிங்கிற மைண்ட் செட் இருக்குது. பட் வந்து ஏன்னா வந்து கவர்மெண்ட் அளவில் வந்து ஃபிஷர் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள அழகாக போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் மைண்ட் செட் இருக்குது எல்லாருமே ஓகேங்களா. பட் என்னதான் பிடிச்சது செய்யுங்க, அது அதுலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு இன்கம் வருதோ இல்லையோ கண்டிப்பாக பிடிச்சது செய்யுங்க. பிடிச்சதை செய்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சந்தோஷங்கிறது அது ஒரு இது இருக்கும். பட் என்ன ட்ரை பண்ணிட்டு ஒரு இடத்துல வந்து இதில் வந்து லாபம் கிடைக்குது கிடைக்கல அதெல்லாம் இல்லை, உங்களுக்கு பிடிச்சிருக்க ஒரு விஷயம் ஆரம்பத்துலேருந்து செய்யுங்க தப்பே இல்லை. பட் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு இதில் வந்து லாபம் வருது அதனால் வந்து நான் இதை செய்கிறேன் அப்படின்னு தயவு செஞ்சு செஞ்சிடாதீங்க. கண்டிப்பாக கடைசியில் போய் ஃபெயிலியராக தான் முடியும். நான் என்னோடய ஆசைக்காக செஞ்சுட்ருக்கேன் இப்போ வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து கூட்டி கழிச்சுன்னா கண்டிப்பாக லாபமாக தான் இருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாதத்துக்கு எப்படியோனு ஏதோ ஒரு இதில் மூலியமாக விற்றுறேன் நான் ஏதோ ஒரு இது விற்பேன். பட் வந்து பார்த்திங்கன்னா சில இது வந்து லாபம் தரக்கூடியதாகவே இருக்கும். இந்த மீனுங்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தவிடு முடிதான் செலவு, வேறு எந்த செலவுமே இல்லை. ஸோ எனக்கு வந்து இதில் எத்தனை வளர்த்தினாலும் லாபங்க. ஸோ மீன் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பண்ணாலும் எனக்கு லாபம் தான். ஆனால் தவிடு வந்து 0 cost, தண்ணிக்கு மட்டும் எனக்கு ஒரு வேலை, எனக்கு கரண்ட் பில்லு அதுக்கெலாம் இருக்குது. ஸோ அதுக்கு மட்டும் ஒரு வேலை கிடச்சதுன்னா போதும் எனக்கு. ஸோ மற்ற டைம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ லவ் பேர்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே ரெகுலராக வந்து தினை தவிர இது வேறு எதுவுமே போடக்கூடாதுங்க. ஏன்னா அதுக்கு வந்து மெயினான ஃபுட்டே வந்து தினை தான். ஸோ தினையை தவிர வேறு ஏதாவது போட்டால் வந்து கண்டிப்பாக சாப்பிடாது. ஸோ நிறைய பிரச்சனை இருக்குது ஓகேங்களா. அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா பயந்துட்டு நம்ம தினையை தவிர வேறு எதுவுமே போகிறதில்ல. ஸோ தினையை தவிர வேறு எது போட்டாலும் வந்து சாப்பிடவும் சாப்பிடாது. ஸோ இதுதான் வந்து ஃபேக்ட்டு. பட் என்னென்னா எக்ஸ்பென்சிவ் தினை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரேட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிலோவே 42 ரூபா, 40 ரூபாய்க்கு குறையவே முடியும். என்ன தான் விலை குறைஞ்சாலுமே வந்து 40 ரூபாய்க்கு கம்மியாக போக மாட்டேங்குது ஓகேங்களா. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீன். ஸோ மீனில் வந்து நான் அதனால தான் மீனை பற்றியே பேசிகிட்ருக்கேன். இன்னும் ஏன்னா மற்றதை பற்றி பேசினா வந்து மற்றதில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோக்கு இது இல்லை. பட் இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா வருமானம் இருக்காடா. ஸோ நீ எங்கே கொண்டு போய் சேல் பண்ணுற, எல்லாருக்கும் மேஜரான பார்ட்டே வந்து சேல் பண்ணுறது தான். ஸோ விற்கிறது தான் வந்து மெயினான பார்ட்டே இருக்கும். ஸோ விற்கிறது வந்து நம்ம தன்னிச்சையாக விற்றா நல்லா காசு தான். பட் காட்டில் வந்து பார்த்திங்கன்னா எதையாவது ஒரு பெட் ஷாப்ஸ் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா கண்டிப்பாக அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக நம்மளால் வந்து சர்வே ஆக முடியாது. நீங்கள் வந்து ஒரு இது வளர்க்க முடியும்னா மொத்த விற்பனையாளர்னு ஒருத்தர் வருவார். ஸோ அவர் இல்லாமல் கண்டிப்பாக இந்த உலகத்தில் வந்து இருக்காது. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஜஸ்ட் ஒரு அவங்களுக்கும் தெரியும் நம்மளுக்கு இவ்வளோ லாபம் போகுது இவ்வளோ ஒரு கமிஷன் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு. பட் இருந்தாலும் அதை செஞ்சே ஆகணுங்க. செய்யாட்டி வந்து கண்டிப்பாக வந்து நம்மளால் வந்து இதெல்லாம் இத்தனையும் விற்க முடியாது. ஆனால் வந்து ஈஸியாக வந்து 1-2 வந்து ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம், 1-2 வந்து ஈஸியாக விற்கலாம். பட் அதுவே வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்கிறப்ப கண்டிப்பாக விற்கவும் முடியாது, இது பண்ணவும் முடியாதுங்க. அதே மாதிரி வந்து நிறையா வளர்த்தணும்னு நினைக்காதீங்க. ஸோ நிறையா வச்சுருந்தா நிறைய பிரச்சனையும் வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கம்மியாக ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு 50 ஒரு என்ன சொல்கிறது அது எனக்கு தெரிஞ்ச அந்த இந்த பிளாட்டியம் ரெட் கப்பிங் நினைக்கிறேன் அந்த டப்பில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஒரே ஒரு பேரில் தான் ஆரம்பித்தேன். ஸோ ஒரு பேரில் இருக்கப்போ வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட ஒரு 10 குட்டி இருக்கும், கொஞ்சம் மீடியம் சைஸ் தான், இந்த சைஸில் வளர்ந்துருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து விலை வச்சது வந்து பார்த்திங்கன்னா 80 ரூபா, 100 ரூபா அது மாதிரிலாம் சொல்லுவேன். பட் அன்றைக்கி அந்த தேதியில் வந்து அது வந்து வாங்குறதுக்கு நிறைய பேர்னு சொல்கிறதோட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பேர் வந்தாலுமே போதுங்கிற நிலமையில் இருந்தேன். பட் வந்து இன்றைக்கி ஃபிஷர்ஸ் வந்து நிறையா ப்ரீட் எடுத்து நிறைய குட்டி எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து விற்கிறதுக்கு ஐயோ ஆளுங்க வரலையே, இன்னும் வரல, இன்னும் யாருமே கேட்கலையே. ஸோ அப்படிங்கிற மைண்ட் செட் வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா. அதனால் வந்து நிறையா உற்பத்தி பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விற்பனை வாய்ப்பு இருந்தால் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நிறையா உற்பத்தி பண்ணணும் ஓகேங்களா. ஸோ நிறையா லெசன் இருக்குங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப பெரிய ஒரு இது இருக்குங்க. ஸோ என்னென்னா எல்லாத்து வீட்லேயும் வந்து வீட்டில் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் வந்து இது முடியும். ஆனால் நம்ம ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா எல்லா டைம்லையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளே வந்து இருப்போம்னு சொல்ல முடியாது. ஸோ நம்மளே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கணும்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக வீட்டில் இருக்கவங்களோட கொஞ்சம் சப்போர்ட்டு தேவை. ஸோ அவங்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து இது பண்ண முடியும். ஆனால் வீட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது யாராவது ஏதாவது சொன்னாலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு மோட்டிவேஷனாக ஏதாவது சப்போர்ட் பண்ணுறதை விட்டு எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ மற்ற சைடில் இருந்தெல்லாம் வந்து சப்போர்ட் வந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஸோ உங்கள் வீட்டிலேருந்து சப்போர்ட் வரலன்னா இந்த தொழிலுங்கிறது இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சர்வே ஆகிறது கஷ்டம்தாங்க ஓகேங்களா. பட் வந்து இதில் வந்து சேர்றா, சரி நான் இதுக்குள்ளே வரேன், இதுக்குள்ளே என்ன லாபம் பயங்கரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதாங்க ஒரு இது. ஸோ உங்களுக்கு செட் ஆகணும் ஃபஸ்ட்டு, தண்ணி கண்டிஷன் செட் ஆகி மீனுங்க நல்லா சேல் ஆகணும். ஸோ சேல் ஆகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டபுளாக இருக்கலாம். அது போக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெரைட்டி நிறையா இன்க்ளூடிங்
உள்ளே கொண்டு வந்துகிட்டே இருக்கணுங்க. ஸோ நிறைய வெரைட்டி உள்ளே இறக்கணும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஆல்பினோ ஸோ நிறைய வந்து ப்ரீடு எடுத்தாச்சு. ஸோ அடுத்தடுத்த கட்டத்தை நம்ம இது வந்து நோக்கி போயிட்டுருக்கு. கண்டிப்பாக எல்லாமே அப்டேட்டும் நான் கண்டிப்பாக யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன். பட் வந்து ஃபிஷ்ஷஸ் வந்து வேணுங்கிறங்க. ஸோ எங்கிட்ட மீன் வேணும்பா, எனக்கு வந்து மீன் வேணும். ஸோ நீ சர்வே நீ கொடுப்பியா அப்படிலாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் கொடுக்குறேங்க. மீன்லாம் கொடுக்குறத எல்லாத்துக்கும் விற்கிறது இருக்குது. பட் வந்து நேரில் மட்டும்தான் வந்து என்னால் வாங்க முடியும். ஸோ எங்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறது எல்லாமே சேலுக்கு தான் இருக்குது, ஓகேங்களா? பட் என்னென்னா கிளியராக தெரியலைங்கிறீங்க. ஸோ நான் என்னென்னு சொல்லிடுறேன். ஜீப்ரா இருக்குது, ஸோ ஆல்பினோ கப்பீஸ் இருக்குது, நியான் ஃப்ளாட்டி இருக்குது, அதுக்கப்புறம் இம்போர்ட் கப்பீஸில் ஸோ இந்த வெரைட்டி இருக்குங்க. இது மாதிரி வெரைட்டிலாம் நம்மகிட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் அவைலபிள், ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே அவைலபிள் தான். ஸோ ஒன்லி நேரில் மட்டும்தான், ஓகேங்களா? நோ கொரியர், நோ பார்சல். அதாவது நிறையா இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். ஸோ எங்கள் டைப் வந்து கீழேலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன வச்சுருக்கேன்னா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பிளாக் வந்து மவுலி, இதுவுமே அவைலபிள் தான், சேலுக்கு அவைலபிள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பீட்டா ஃபிஷ். ஸோ பீட்டா ஃபிஷ் வந்து நான் என்னோடய யூஸ்க்காக எடுத்து வச்சேன், பட் சேலுக்கும் இருக்குங்க, அவைலபிள் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகேங்களா? பட் வந்து உள்ளே வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நேற்றுக்கு வந்து இம்போர்ட் கப்பீஸ் அந்த ஹெச்பி பேஸ்ட் வந்து குட்டி போட்டிருக்கு. இது வந்து ஃபுல் கோல்டு கப்பி. ஸோ எந்த அளவுக்குனா ஃபுல்லாக நம்ம இன்ட்ரெஸ்ட்டோடு நம்ம பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்க்ரீஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் அது குட்டி வந்து நல்லா போட்டு நல்லா பெருசு படுத்துகிறப்போ ஒரு சந்தோஷம் இருக்கும். பட் உங்களுக்கு செட் ஆகி நல்லா உங்களுக்கு செட் ஆகி நல்லா போயிட்டு இருந்துச்சுன்னா ஓகே, ஹாப்பி தான். பட் செட் ஆகாமல் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து இதெல்லாம் கொஞ்சம் ஒரு இது மனசு இதாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்து ஒரு ஒரு பேரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 பேர் வாங்குறது, 40 பேர் வாங்குறது ஸ்டாப் பண்ணுங்கள். எல்லா வெரைட்டி சூஸ் பண்ணுங்கள். அதாவது எல்லா வெரைட்டி எடுக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டபுள் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எல்லா வெரைட்டிலேருந்து குட்டி எடுக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்த கட்டத்தை போகிறப்ப வந்து ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா? நீங்கள் விற்பனைங்கிறது வந்து ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அதாவது வாங்குகிறாங்களோ இல்லையோ, பட் வந்து ஒரு 50 பேர் வந்து ஃபுல் கோல்டு கேட்பாங்க. ஸோ இது ஃபுல் பிளாக் கேட்பாங்க. ஸோ அப்படி இருக்கப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள்கிட்ட ஃபுல் கோல்டு மட்டும் இருக்குப்பா சேலுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து ஃபுல் கோல்டு ஃபுல் பிளாக் இல்லைங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இது எங்கள் நம்மள்ட்ட வந்து எல்லாமே வச்சுருக்கணும், அப்படின்னா தான் வந்து இன்றைக்கி இருக்க சொல்லணும் வந்து வாங்குறதுக்கே வராங்க. ஸோ எல்லாமே இல்லை, என்கிட்ட தம்போ இல்லைப்பா, ஸோ எங்கிட்ட அது இல்லைப்பா, இது இல்லைப்பான்னு சொன்னால் இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா வேணாம்ப்பா வேணாங்க நான் அப்படிங்கிறாங்க. பட் என்ன வாங்குறது என்னமோ வந்து ஒரு வெரைட்டி தான் வாங்குவாங்க. பட் இருந்தாலும் கேட்குறது வந்து அவங்க வந்து ஊர்படுறது சரி என்ன பண்ணுறது, அவங்க கேட்குறது என்ன பண்ணுறது, அவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. பட் இருந்தாலும் நம்ம வாங்கி கரெக்டாக வந்து செட் பண்ணணும். நானும் முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச இம்போர்ட் கப்பீஸ் ஆகிட்டு எல்லாமே வாங்கி வச்சுட்டேன். பட் அதுலேருந்து குட்டி எடுத்து அடுத்த கட்டத்தை போகிறப்ப தான் வந்து சேலுக்குன்னு வரும், ஓகேங்களா? அதே மாதிரி வந்து சேலுக்குன்னு வச்சுட்டு நிறைய உற்பத்தி பண்ணுறாலுமே வந்து பெரிய பிரச்சனை தான். ஏன்னா வந்து இது வந்து நீங்கள் ரீட்டெயிலாக விற்றா ரொம்ப ரொம்ப ஒரு ப்ராஃபிட்டுங்க. ஏன்னா வந்து ஒரு 50 ரூபாயோ இல்லை 100 ரூபாய்க்கு கொடுத்தா கூட இப்போ நம்ம வந்து மில்க் பின்னிக்கு பேரே 300 ரூபாய்க்கு இங்கிருக்கோம். கண்டிப்பாக பெட் ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா 300 ரூபான்னு சொன்னால் 200 ரூபான்னு கூட வாங்க மாட்டாங்க, ஏன்னா அந்தளவுக்கு வாங்கி இது பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு 30 ரூபா அதிகபட்சம் 30 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் ப்ரீட் இருக்கும், உங்கள்கிட்ட வந்து கஸ்டமரை கொஞ்சம் பெருக்கணுங்க. ஸோ இதெல்லாம் தான் ஒரு கான்செப்டே, ஓகேங்களா? இது வந்து ஹெச்பி பேஸ்ட்டு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த லைவ் பிளான்ட் ஆகட்டுமே வந்து எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் செட் ஆகும்னு சொல்ல முடியாது. பட் நானுமே வந்து கீழே வச்ச இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு எதுவுமே லைவ் பிளான்ட் க்ரோத் ஆகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா வெயில் வந்து டேரெக்டாக படுறதில்லை. ஸோ இன்டெரக்டாக வச்சு பண்ணுங்க, டேரெக்டாக படாட்டி இன்டெரக்டாக கொஞ்சமாக சேல் பண்ணும். பட் எந்த இடத்துலையுமே என்னோட வந்து படுறதில்லை, அதனாலே வந்து தெரியுது. பட் இந்த கடைசி டப்பில் மட்டும் எப்படியோ ஒன்று படுதுட்டுருக்கு, கடைசி டப்பில் மட்டும் எவ்வளோ வாடின தூக்கி போட்டாலுமே வந்து நல்லா வளருது, ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து ஃபுல் பிளாக், இதோட முடிச்சுக்கிறேன் ஃபுல் பிளாக்கு. ஸோ எங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 வெரைட்டிக்கு மேலே தான் கப்பீஸ் வெரைட்டி இருக்குது. பட் சேலுக்குன்னு வரப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வெரைட்டி தான் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து திருப்பி திருப்பி சொல்கிறேன், ஓகேங்களா? இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ இதுதாங்க ஃபிஷஸ் வளர்க்குறதுல விற்கிறதுல இருக்க டிஃபிகல்ட்டி. ஸோ வாங்குறது கூட ஈஸியாக, நீங்கள் எவ்வளோ ரேட்டு கொடுத்தாலும் வாங்கிடலாம். விற்கிறங்கிற ஒரு பாட்டு தான் இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப கஷ்டம், ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.